தமிழகத்தின் தேவையை கருத்தில் கொண்டு 650 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் ஒரே நாளில் 33,361 பேர் தொற்றால் பாதிப்பு. சிகிச்சை பலனின்றி 474 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு சதவீதம் அதிகரிப்பு. தளர்வில்லா முழு ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை. விவசாய பணிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பெரியசாமி தகவல். புதுச்சேரியில் இன்று முதல் கிராமம் தோறும் தடுப்பூசி போடும் பணி தொடக்கம். கொரோனா இல்லாத கிராமங்கள் உருவாக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடவடிக்கை. கத்திரி வெயில் காலத்திலும் தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் சராசரி அளவை விட மழை அதிகம். டவுதே யாஸ் புயல்களின் தாக்கமே காரணம் என வானிலை மையம் தகவல். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் அன்டோனியோ குட்ரஸ் 2வது முறையாக அப்பதவியில் தொடர இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. வரும் 2025 ஆண்டிற்குள் புதிய வாகனங்களின் விற்பனையில் மின்சார இருசக்கர வாகனங்களின் பங்களிப்பு 10% அளவிற்கு இருக்கும் என தர மதிப்பீட்டு நிறுவனமான இக்ரா தெரிவித்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 கோடி ரூபாய் மோசடி செய்து இந்தியாவை விட்டு தப்பிய மெகுல் சோக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்த ஆன்டிகுவா அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் 53 நாடுகளில் காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மே 30 ஊரடங்கு முடிவடைய இருந்த நிலையில் ஜூன் 15 வரை ஊரடங்கை நீட்டிப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் தோற்றம் குறித்த விசாரணைக்கு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நைஜீரியா நாட்டின் நைஜர் நதியில் 180 பயணிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். 20 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 156 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஜப்பான் மீன்பிடி படகு மீது ரஷ்ய சரக்கு கப்பல் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 மீனவர்கள் உயிரிழந்தனர். ஜூலை 5 அமேசான் நிறுவனத்தின் சிஇஓ பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாகவும் தனக்கு பதிலாக ஆண்டி ஜாசி புதிய சிஇஓவாக பதவியேற்க உள்ளதாகவும் ஜெப் பெசோஸ் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ரயில்வே பணிமனை அருகே அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்திற்கு 650 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சை மருந்துகள் மற்றும் படுக்கை இருப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கும் வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய மத்திய அரசு வழக்குரைஞர், ஏற்கனவே தமிழகத்துக்கு 420 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வழங்கப்பட்டது. ஆனால் ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின்
தமிழகத்துக்கு ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் பேரில் அது 519 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டதாகவும் தற்போது 650 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய்க்கு மருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ மற்றும் செவிலியர் மாணவர்களும் மருத்துவ பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது குறித்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்தாலும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நேற்று சுமார் 164,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 33,361 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,978,621 உயர்ந்துள்ளது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டோர் எண்ணிக்கை முதன்முறையாக 30,000 தொட்டுள்ளது. நேற்று மட்டும் 30,063 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 474 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு 3,000 குறைவாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 4,734 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையை விட கோவையில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் அரசு சார்பில் கூடுதல் ஆக்சிஜன் படுக்கைகளை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சுமார் 34,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 13,091 படுக்கைகள் உள்ளது. இதில் 4,021 ஆக்சிஜன் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் கூறுகையில் அரசு கலைக்கல்லூரியில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 200 படுக்கைகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் மேலும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கூடுதலாக 240 ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2 வாரங்களுக்கு தளர்வுகள் இன்றி ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அனைத்து மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர்களுடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல்லில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அதில் அவர் பேசுகையில் தமிழகத்தில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணியை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய பயிர்க்கடன் ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் பற்றாக்குறை இல்லாமல் விவசாயிக்கு உரங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா முதல்கட்ட நிவாரண நிதியான 2,000 ரூபாய் வழங்கும் பணி ஏறத்தாழ 97% நிறைவடைந்துள்ளதாகவும் தகுதியுடைய அனைவருக்கும் 100% நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். கூட்டுறவு பண்டக சாலை நியாயமான விலையில் தரமான பொருட்களை விற்க வேண்டும் எனவும் கூட்டுறவுத்துறை சம்பந்தப்பட்ட மனுக்களை உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாயத்தை உடனே ஆரம்பிப்பதற்கு வேண்டிய பயிர்க்கடன் ஏறத்தாழ 10,000 கோடிக்கு மேல் வழங்குவதற்கு நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய அத்துணை அலுவலர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விரைந்து கடனை வழங்கிட வேண்டும். அதேபோல தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் பற்றாக்குறை இல்லாமல் உரங்களும் விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும். அவர்கள் விவசாயத்தை உடனே துவங்கிட வேண்டிய நடவடிக்கைகள் முழுமீச்சிலே எடுக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு அறிவுறுத்தியிருக்கின்றேன். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநர் மாளிகையில் தொடங்கப்பட்டுள்ள உயிர்காற்று திட்டத்தின் கீழ் ஏராளமான தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மற்றும் உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தனியார் நிறுவனங்கள் ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டர்கள், முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்ட மருத்துவ பொருட்களை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சுகாதாரத்துறையிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசின் புதிய முயற்சியாக ஒவ்வொரு கிராமமாக தத்தெடுத்து கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் தொடங்கி வைக்க உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாளைய தினத்திலிருந்து புதுவையில் ஒரு புது முயற்சி செய்ய போகிறோம். ஒவ்வொரு கிராமமாக எடுத்து அந்த கிராமம் முழுவதுமாக தடுப்பூசி போட்ட கிராமம், கொரோனா இல்லாத கிராமம் என்ற வகையில் நாளை காலை 10:30 ஒரு கிராமத்திற்கு சென்று தடுப்பூசியை ஆரம்பிக்கிறோம். அதனால் மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழகத்தில் வெயிலின் கோர தாண்டவத்தை காட்டும் அக்னி நட்சத்திரம் என அழைக்கப்படும் கத்திரி வெயில் கடந்த May 4 தொடங்கியது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் வெயில் அதிகபட்சமாக 110 முதல் 115 டிகிரியை கடந்து பதிவாகும். அந்த அளவுக்கு வெயிலின் உக்கரம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் தொடங்கியதிலிருந்து வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை. வெப்பச்சலனம் காரணமாக கோடை மழை ஆரம்பத்திலிருந்தே ஆங்காங்கே பெய்து வந்தது. அதிலும் குறிப்பாக அரபிக்கடல் பகுதியில் உருவான டவுதே புயல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் அது கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இதற்கு அண்மையில் ஏற்பட்ட யாஷ் புயலும் ஒரு காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நிறைவடையவுள்ள நிலையில் இதுவரை பெய்த கோடை மழை காரணமாக தமிழகத்தில் கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, நீலகிரி, ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய 10 மாவட்டங்களில் கடந்த March முதல் தற்போதைய நிலவரப்படி சராசரி அளவை விட அதிக மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் பயன்பாடு குறைவு காரணமாக தென் மாவட்டங்களில் 8 ரயில்கள் June 16 வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் ஆகியவையும் அவற்றின் இணை ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. மதுரை புனலூர் சிறப்பு ரயில் மற்றும் புனலூர் மதுரை சிறப்பு ரயில் ஆகியவை திருவனந்தபுரம் புனலூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றன. சென்னை எழும்பூர் குருவாயூர் சிறப்பு ரயில் மற்றும் குருவாயூர் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் ஆகியவை திருவனந்தபுரம் குருவாயூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் தொடரும் பருவ காய்ச்சல் பாதிப்பால் கடந்த 15 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேல்மலை கூக்கால், மன்னபனூர், பூண்டி, வில்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் தனியார் மருந்தக செவிலியர்கள் துணையுடன் கடந்த மாதம் வரை பருவ காய்ச்சலுக்கான சிகிச்சையை மேல்மலை மக்கள் எடுத்து வந்தனர். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் தனியார் செவிலியர்கள் அக்கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் காய்ச்சலுக்கு உண்டான சிகிச்சை கிடைக்காமல் 50 முதல் 80 வரை உள்ள மக்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மேல்மலை கிராமங்களில் தொடர்ந்து இயங்கும் மருத்துவ முகாமை அமைக்க சுகாதாரத்துறைக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கோட்டாட்சியர் சிவக்குமாரிடம் கேட்டதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்திலும் காய்ச்சல் சிறப்பு முகாம் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததில் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொழிலதிபர் சேகர் ரெட்டி உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காட்பாடியில் சுமார் 13,72,14,000 ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2,46,98,520 ரூபாய்க்கு சேகர் ரெட்டிக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் 4 அதிகாரிகள், தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் நிலத்தை விற்பனை செய்த பங்குதாரர்கள் 7 பேர் உள்ளிட்ட 11 பேர் மீது வேலூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சக்திமலை சாலையில் தனியார் பெண்கள் மகப்பேறு மருத்துவமனை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை அளிக்க உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டாட்சியரிடமும் எதிர்ப்பு தெரிவித்து மனுக்களை அளித்தனர். இதனிடையே மருத்துவமனையில் அதற்கான பணிகள் நடைபெற்றதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மருத்துவமனை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்படாது என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஐயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் நிலக்கோட்டை காவல் சரகத்தில் பணிபுரியும் 225 போலீசாருக்கு முகக்கவசம், கிருமி நாசினி, கையுறை உள்ளிட்ட கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கிய பை வழங்கப்பட்டது. மேலும் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள 100 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட அவிநாசி, சேவூர், பெருமாநல்லூர், குன்னத்தூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர் 50 பேருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திசா மிட்டல் உத்தரவின் பேரில் முகக்கவசங்கள், சானிடைசர் மற்றும் கையுறைகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை தலைமை பொறியாளர் பன்னீர்செல்வம் வீட்டிலிருந்து மூட்டைகளில் கட்டி வைத்திருந்த 3.6 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்த வழக்கில் அவரும் அவரது மனைவியும் வருமானத்துக்கு அதிகமாக 7.54 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்ததாக இருவர் மீதும் வேலூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்தது. அதன் காரணமாக கீழ்மலை பகுதிகளில் உள்ள ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. மேலும் கீழ்மலை கிராமத்தில் உள்ள மூளையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் இயல்புக்கு அதிகமான அளவு மழைப்பொழிவு இருப்பதால் சுற்றியுள்ள அருவிகளில் தண்ணீர் அதிக அளவில் காணப்படுகிறது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியைச் சேர்ந்தவர் சிவராஜ். இவர் 17 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு டாஸ்மாக் கடையில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் கடந்த 25ஆம் தேதி கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது மனைவி பாமாவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அடுத்த நாளே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இவர்களது 10 மற்றும் 7 வயதுடைய 2 ஆண் குழந்தைகளுக்கு அரசு உதவ வேண்டுமென டாஸ்மாக் சங்கத்தினர் கோரிக்கை வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அம்பாலால் குரூப் மூலம் பெறப்பட்ட 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகைக்கான காசோலையை மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் பார்த்திபன் குழந்தைகளுக்கு வழங்கினார். மேலும் இவர்கள் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி பெற வேலூரில் உள்ள தனியார் பள்ளி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறுப்பு ஆட்சியர் பார்த்திபன் தெரிவித்தார். நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சென்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அங்கு கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை, மொத்த படுக்கை வசதி, ஆக்ஸிஜன் படுக்கை வசதி, மருத்துவ உபகரணங்கள் இருப்பு குறித்து மருத்துவக் கல்லூரி டீன் சாந்தா உள்ளிட்ட மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் கொள்கலனில் எவ்வளவு ஆக்ஸிஜன் இருப்பு வைக்கப்படுகிறது, அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் ஆக்ஸிஜன் இருப்பை தொடர்ந்து கண்காணித்து தட்டுப்பாடு வராமல் கண்காணித்துக் கொள்ளவும் அறிவுறுத்தினார். அரியலூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கொரோனாவுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை நோய் தொற்று பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அங்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால் செல்வராஜ் குடும்பத்தினர் அவரை திருச்சி தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் அங்கு அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் கருப்பு பூஞ்சைக்கான ஆம்போடெரிசன் பி மருந்தை தங்களுக்கு பெற்றுத்தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழக அரசின் ஆணைப்படி ஆவின் பால் விலை விற்பனை லிட்டர் 1க்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வகை வாரியாக பால் பைகளின் அதிகபட்ச விற்பனை விலை மதுரை ஆவின் நிர்வாகத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஆவின் பால் முகவர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் கூடுதல் விலைக்கு பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் முகவர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்யப்படும் என மதுரை ஆவின் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரோடு அரசு மருத்துவமனை மற்றும் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கும் 660 ஆக்ஸிஜன் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பின. இதனால் பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் மேலும் ஆக்ஸிஜன் கூடிய படுக்கைகள் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இவை ஓரிரு நாட்களில் பயன்பாட்டிற்கு வரும் என மருத்துவக் கல்லூரி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோவை பொள்ளாச்சி நகராட்சி பகுதிகள் 36 வார்டுகளில் பணியாற்றி வரும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களை கொண்டு பல வகையான மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் கபசுர குடிநீர் மற்றும் யோகா பயிற்சி செய்வது குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக உணவின்றி தவித்து வரும் மக்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக கூட வெளியே செல்ல முடியாதவர்கள் உதவிகள் தேவைப்பட்டால் 24 மணி நேரமும் உதவி செய்வதற்கு சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் இளங்கோவன் தலைமையில் போலீசார் அடங்கிய தனிப்பிரிவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் துவக்கி வைத்துள்ளார். ஆகவே உதவிகள் தேவைப்படும் மக்கள் அதில் செயல்படும் செல்போன் எண் 95141 4410 என்ற எண்ணிற்கு அழைத்து உதவிகள் கேட்கலாம் என்றும் காவல்துறையினர் 24 மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அன்புடன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2 வாரத்திற்கு மேலாக வறுமையின் காரணமாக உணவின்றி தவித்து வந்த 3000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு எஸ்பி ஜெயக்குமார் உதவிகரம் நீட்டியுள்ளார். இவரினால் பயனடைந்த பொதுமக்கள் இவருக்கு நன்றி தெரிவித்த வண்ணம் உள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அவ்வப்போது யானை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் காணப்படுவது வழக்கம். தற்போது ஊரடங்கு காரணமாக தேசிய நெடுஞ்சாலை வெறிச்சோடியதால் ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் சாலையில் கூட்டம் கூட்டமாக தனது குட்டிகளுடன் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் காரப்பள்ளம் வன சோதனை சாவடி பகுதிகள் 5 மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கும் இங்கும் நடந்தபடி சுற்றித் திரிந்தன. யானைகள் சாலையில் சுற்றித் திரிவதால் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக அமலுக்கு வந்த ஊரடங்கால் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் எலுமிச்சை பழங்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த எலுமிச்சை பழம் தற்போது கிலோ 50 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. இதனால் எலுமிச்சை விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மதுரையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணையை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகரிடம் வழங்கினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மதுரையில் கொரோனா தொற்று நகர்ப்புறத்துக்கு இணையாக கிராமப்புறங்களிலும் பரவி வருவதாகவும் கிராமப்புறங்களில் வீடு வீடாக சென்று பல்ஸ் ஆக்சிமீட்டரை கொண்டு காய்ச்சலை கண்டறிய 650 களப்பணியாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 650 பேருக்கும் தேவையான பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்குவதற்கு 5 லட்சம் நிதி உதவி தனது தொகுதி நிதியிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மதுரையில் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள 50 ஆம்புலன்ஸ்களை பொது சேவைக்காக மாவட்ட நிர்வாகம் கொரோனா சிறப்பு ஆம்புலன்ஸ்களாக மாற்றி பயன்படுத்த வேண்டும் எனவும் சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதை சாலையில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட எரிவாயு மயானம் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பாட்டிற்கு வராமல் இருந்தது. தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மயானத்தை செயல்படுத்த வேண்டுமென செய்தி வெளியானது. இதனால் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் உமா மகேஸ்வரி, நகராட்சி மண்டல பொருளாளர் பார்த்திபன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து இன்று முதல் மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிற நிலையில் மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் படுக்கைகளின் பற்றாக்குறையால் ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்துள்ளது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியில் வர வேண்டாம் எனவும் தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்தால் வீடுகளுக்கே வந்து பொருட்கள் தரப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய வியாபாரிகள் மற்றும் தனியார் உரிமையாளர்கள் தங்களது இலகுரக வாகனங்களை எரிபொருளுடன் இலவசமாக வழங்க மதுரை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 84284250000 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம்.
மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே குறிஞ்சி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக இவர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இதுகுறித்து அறிந்த கத்தார் தமிழ் சங்க நிர்வாகிகள் முசலம்பட்டி மாஸ்டர் டிரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் மலைவாழ் மக்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மளிகை பொருட்களின் தொகுப்புகளை நிவாரணமாக வழங்கியுள்ளனர். கோவையில் மக்கள் கொரோனா அச்சம் காரணமாக அதிக அளவில் பரிசோதனை மேற்கொள்வதால் பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னைக்கு அடுத்தபடியாக பரிசோதனை மையங்கள் அதிகமாக இருப்பதாலும் தொழில் நகரம் என்பதால் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில மக்கள் அதிகம் பேர் உள்ளதாலும் கோவையில் தொற்று பாதிப்போரின் எண்ணிக்கை அதிகம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 201 பேருக்கு தனியார் நிறுவனங்களின் சார்பில் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கலந்து கொண்டு அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், கடுகு, வெந்தயம், உப்பு, சோப்பு, சானிடைசர், முகக்கவசம் உள்ளிட்ட 19 பொருட்களை வழங்கினார். தேனி மாவட்டம் சருத்துப்பட்டி பகுதியில் உள்ள புறவழிச்சாலை அருகே 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முகக்கவசம் அணியாமல் கிரிக்கெட் விளையாடியுள்ளனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களை பிடித்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் என தொடர்ந்து 1 மணி நேரம் சொல்ல வைத்து தண்டனை வழங்கினர். திருவாரூர் மாவட்டத்தில் யாஸ் புயல் எதிரொலியாக பலத்த காற்று வீசியதால் பருத்தி பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இன்னும் 10 முதல் 20 நாட்களில் பஞ்சு அறுவடைக்கு தயாராகி வரும் இந்த நேரத்தில் காற்றின் வேகம் அதிகமாகி இருப்பதால் பருத்தி செடியின் கிளைகள் முறிந்து பூக்கள் உதிர்ந்து இலைகள் வாடி காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த ஆண்டு பருத்தி மகசூல் அதிகரித்து உள்ளதால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யலாம் என விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் தற்போது காற்றின் வேகத்தால் அறுவடைக்கு தயாரான பருத்தி பாதித்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் காவல் நிலைய வளாக முன் இருப்போர் கொடுக்க இல்லாதோர் எடுக்க என்ற அன்பு சுவரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் திறந்து வைத்தார். பிரெட், பிஸ்கட், வாழைப்பழம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் சானிடைசர், முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்கள் இந்த அன்பு சுவரில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை கொரோனா தடை காலத்தில் வேலையில்லாமல் இருப்போர் மற்றும் தேவைப்படுவோர் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். இந்த அன்பு சுவரை துறையூர் காவல்துறையினர், நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் ஜேசிஐ அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடத்தி வருகின்றனர். திருத்தணி முருகன் கோயிலுக்கு சொந்தமான கடைகள் முன் இருந்த ஆக்கிரமிப்புகளை கோயில் நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சன்னிதி தெருவில் திருக்கோயிலுக்கு சொந்தமான 20 கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்த கடைகளில் முறையாக ஏலம் விடுவதற்கு தேதி அறிவிக்கப்பட்டும் யாரும் ஏலம் எடுக்க முன் வரவில்லை. கடைகளுக்கு முன் உள்ள இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் வைத்துள்ளதால் யாரும் ஏலம் எடுக்க வரவில்லை என்று புகார் எழுந்தது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அவற்றை அகற்றாததால் 2 கடைகளை போலீஸ் பாதுகாப்புடன் கோவில் நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். மற்ற கடை உரிமையாளர்கள் காலி செய்ய கால அவகாசம் கோரியுள்ளதால் அதை கடிதம் மூலம் எழுதி தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவர்களின் டார்கெட் டாஸ்மாக் மட்டும்தான். ஆதரவற்றோரை அரவணைக்கும் அன்னதான பிரபுகள். குன்னூர் நகராட்சி, ஊராட்சி, ஒன்றிய பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி இளைஞர்கள் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் 50 கிலோ அரிசியை கொண்டு மதிய உணவு தயார் செய்து குமாரபாளையம் திருச்செங்கோடு கொக்கராயன்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் உணவின்றி தவிப்போருக்கு உணவு வழங்கி சேவை செய்து வருகின்றனர். மேலும் கொரோனா தாக்கம் குறித்து உணராத அவர்களிடம் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ரயில் நிலையம் அருகே உள்ள மதுபான கடையின் பின்புற சுவற்றில் துளையிட்டு 150,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரை அடுத்து கல்லல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருடி சென்ற நபர்களை தேடி வருகின்றனர். ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொரோனா தடுப்பூசி முகாமில் 18 வயதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். கிராமங்கள் தோறும் தடுப்பூசி முகாம்களை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் 100 படுக்கைக்கு தேவையான மெத்தைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வராத வண்ணம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் சில பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ளது. இதை கண்காணிப்பதற்காக காவல்துறையினர் பெரியகுளம் நகரின் முக்கிய பகுதிகளில் ட்ரோன் கேமராவை பயன்படுத்துகின்றனர். இதில் பதிவாகும் நபர்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி ஆகியோர் பங்கேற்று தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் 150 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். ஓசூர் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் எம்ஜிஆர் மார்க்கெட் அருகில் உள்ள மக்கும் மக்காத குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்திற்கு கொண்டுவரப்படுகிறது. இந்நிலையில் குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டியில் முழு ஊரடங்கில் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். இதுவரை 80 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பழனி அரசு மருத்துவமனையில் கொரோனா பரவல் காரணமாக இரத்த தான முகாம்கள் நடைபெறாததால் இரத்த வங்கியில் சில வகை இரத்தங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்நிலையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 12 பேர் இரத்த தானம் செய்தனர். மதுரையில் சத்திரப்பட்டி, திருப்பரங்குன்றம், அவனியாபுரம் உள்ளிட்ட மதுரை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இ பதிவு இன்று வருவோரை காவல்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதுவரை மாவட்டத்தில் இ பதிவு பெறாமல் வந்த 45 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடவுர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடமாடும் காய்கறி மற்றும் கனி வண்டிகளில் அரசு விதிமுறைக்குட்பட்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறதா என கடவுர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிமேகலை ஆய்வு செய்தார். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் ரயில்வே பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், காவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர்.
மதுரை மாவட்டத்தில் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் நிலையில் மடிசியா வளாகத்தில் ஆயிரக்கணக்கானோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள குவிந்தனர். மாவட்டம் முழுவதும் 285,171 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் நேற்று வரை 12,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனா்.